ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்சல் பவர் மீடியா. இன்றைக்கான வீடுக்குள்ள நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த பிக்சலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கயிறு போடாமல் வச்சுட்டோம். அந்த கயிறு போடாமல் வச்சதுனால பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் தொங்குறப்போ இந்த ஒயர்லாம், நம்ம லைன் அடிக்கிற ஒயர்லாம் பார்த்திங்கன்னா பிச்சிடுச்சு. ஓகேங்களா, இனிமேல் பார்த்திங்கன்னா எப்போ செட்டு வாங்கலாம் கொஞ்சம் கயிறு போட்டுக்கோங்க. அதனால தான் அந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த வீடியோலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் வீடியோக்குள்ள போகலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த செட்டெலாம் பார்த்திங்கன்னா பல்பே ஃபுல்லாக பிச்சுக்கிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்ணாமண்ணும் பிச்சு இது ஒரு பில்டிங்கில் இறக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே அந்த லாப்டெல்லாம் மாற்றி இடிக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்து ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். ஒயர் எடுத்து வச்சு இப்போ லைன் அடிக்கிறது. அந்த லைன் அடிக்கிறது எப்படின்னு பார்க்குறேன். வீடெல்லாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வீடியோ போடுவேன். இதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ப்ளஸ் மைனஸ் நிறைய பேருக்கு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒயர்லாம் கட்டானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டாகி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கனாலும் தெரியும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த பல்போட அந்த ஸ்ட்ரென்த்தை இப்போ வீணாக்கிடுது இந்த ஒயரில். இப்போ வாங்க நான் எப்படி லைன் அடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பல்பு பிச்சை பல்பு பாங்கிற பாருங்க. இது போல் பார்த்திங்கன்னா இந்த ஒயர் மூலயமா நம்ம தொங்க வரதுனால இந்தமாரி பல்பு ஒன்று ஒன்று கட் ஆகிடுது. இது நாலு இடையில பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தான் ஒரு இதாகிடும். ஏன்னா ஒரு பல்பு கட் ஆகிடுச்சுன்னா 50 பல்பு போயிடுச்சுன்னா ஒரு செட்டு வீணாக போயிடும். ஓகேங்களா, இப்போ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் பிரிச்சுட்டு எல்லாத்தையும் லைன் அடிக்கிறேன். இதில் இப்போ கயிறு போட வேணாம், இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து வேறு ஏதாவது யூஸ் வச்சுக்கலான்னு பார்க்குறேன். இதுக்கப்புறம் வாங்க போகிற செட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக கயிறு போட்டு தான் ஆகணும். இது போல் பார்த்திங்கன்னா நம்ம அப்புறம் சீவிக்கலாம். இதில் நான் ப்ளஸ் மைனஸ் காமிக்கிறேன். ஏன்னா இன்ன வரைக்குமே நிறைய பேர் ப்ளஸ் மைனஸ் கேட்குறாங்க சில பேர். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ்ஸு மைனஸ், இந்த ப்ளஸ் மைனஸ்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு கோடு போல் இருக்கும். அதை தான் வந்து நம்ம ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். ப்ளைனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைனஸ். ஓகேங்களா, பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ரெட் கலர் கோடு இருக்குது பார்த்திங்களா, அதுதான் உங்களுக்கு ப்ளஸ். ப்ளைனாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைனஸ். உங்களுக்கு பார்த்திங்கனாலும் தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தமாரி நான் ரெக்கார்ட் காமையில் ஒரு சில்க் ஒயர் எடுத்துருக்கேன். சில்க் ஒயர் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு சைடு சிவி, இது ப்ளஸ்ஸுக்கும் இந்த பிளாக் ஒயரை பார்த்திங்கன்னா மைனஸுக்கும் போட்டு இப்போ நான் ப்ளஸ் மைனஸ் ஜாயின் பண்ணுற போகிறேன். இப்போ ஜாயின் பண்ணுறது அப்படி நீங்களே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு டேப் அடித்து பர்ஃபெக்டாக இருக்குது. இது இந்தமாதிரி தான் டேப் அடிக்கணும். டேப் அடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக டேக் யூஸ் பண்ணி ஆகும். ஏன்னா இப்போ டேக் போடலை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்தமாரி நம்ம ஜாயிண்ட் போட்டதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஏன்னா மறுபடியும் நம்ம கட்டுறப்ப அந்த வெயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா காத்தடிக்கிறதுல வந்து மறுபடியும் பிடிச்சிக்கும். அதனால் வந்து ரெண்டு டேக் நம்ம கன்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இந்த ஒரு எண்டில் ஒன்று, அந்த எண்டில் ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கவாக இருக்கும். இல்லை அப்படி நீங்கள் என்ன விடணும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இந்தமாரி பல்புக்கு ஏற்ற கட் பண்ணி கரெக்டாக இந்தமாரி வச்சு போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு டேக் நான் போட்டுட்டனால டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அந்த டேகோட எக்ஸ்டென்ஷனை பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கனாலும் தெரியும் உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்குது. இது போல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு பியறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும். நானும் கொஞ்சம் இழுத்து பார்த்தேன், கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பவர் பாக்ஸ் கனெக்ட் பண்ணி இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி எரியுது அப்படிங்கிறத. இப்போ நான் பவர் பாக்ஸ் என்ன பவர் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்க அப்படின்னா 12 வாட்டில் 200 வாட்ஸ் சின்ன பவர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 25 செட் வரையும் நம்மளால் போட முடியும். ஓகேங்களா, இது இப்போ நான் டெஸ்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிற மாதிரி இருக்கேன். இதுமாரி செட்டு இல்லாது ஏதாவது இதில் ஜாமான் பிக்சல் தோரணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா போர்டு ஐட்டம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். விலை கம்மியாக அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க, நம்மள்கிட்ட குவாலிட்டியாக இருக்கும். விலையும் அதுக்கு தகுந்தமாரி நான் ரேட்டு சொல்லுவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மளே ஓனாக நம்ம செஞ்சு தர்றது தான். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தான், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எரிய விட்டுட்டேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிக்சல் பவர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிக்சல் பவர் மீடியா. பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நன்றி நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ஆஃபர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். அந்த ஆஃபர் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீடியோ இந்த வீடியோ பார்க்குறவங்க டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள நம்பருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா ஜிபே பண்ணிவிட்டு அவங்களோட நேமை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதிலிருந்து வர ஒரு 3 சப்ஸ்கிரைபர்ஸை செலக்ட் பண்ணி நம்ம ப்ரைஸ் தர போகிறோம். அந்த ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. இந்த ப்ரைஸுக்கான அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள்.